புளி கரைசலில் இந்த மிளகாத்தூளை கொட்டி ஆட் பண்ணி கலக்கி வச்சுட்டு காரம் சரியாக இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். புளி கரைச்சிட்டு அதில் மிளகாத்தூள் போட்டாச்சு, இப்போ உப்பு போட்டு கலக்கிட வேண்டியதான். பூண்டு போடணும், வெங்காயத்தை போட்டு நல்லா பச்சை மிளகாய் போடணும்பா, தக்காளி போட்டு நல்லா செவந்த வரைக்கும் வதக்கணும். வதக்கினா தான் அந்த பச்சை வாசனை வராது, இல்லைன்னா அந்த மாதிரி பச்சை வாசனை வரும். செவந்து வந்த உடனே நம்ம குழம்பு கரைசல் எடுத்து ஊற்றணும். ஊற்றிட்டு இதை மூடிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். குழம்பு கொதிச்சிச்சுப்பா, இப்போ மீன் போடணும். கொதிக்குதுப்பா நல்லா. நல்லா புளி கரைசல் அமர அளவுக்கு அமைத்துட்டு விட்ட வேண்டியது, விட்டுட்டு திரும்ப முடியணும். அப்பா குழம்பு கொச்சிச்சு, குழம்பை திறந்துட்டேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு திரும்ப குழம்பு மூடிடணும். ஒரு அஞ்சு நிமிஷம் மூடணுன்னு வச்சுக்கேன், நல்லா வாசம் நல்லா தெரியும், வெளியே ஸ்மெல் வருதா? குழம்பு கொச்சிச்சு,